அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உற்சாகம் டிவி இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே நம்ப முடியாத அளவுக்கான ஒரு தகவலை பற்றி பார்க்க போறோங்க அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிற நிலைமையில இந்த கொரோனா எப்படா முடியும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குங்க அதாவது இதை ஒரு சில சந்தோஷமாக விடுமுறை மாதிரி இருந்தாலும் தினக்கூழியாக வேலை செய்கிற பலரும் இதை ஒரு கஷ்டமாகவே பார்க்குறாங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்க ஒரு நிலைமை கடுமையாகவே இருக்குன்னே சொல்லலாங்க அந்த வகையில் இந்த கொரோனா இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும்னு பல்வேறு விதமான கணிப்புகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு ஒரு சிலர் இது டிசம்பர் வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் மே இருபத்தி ஒன்பது முப்பதுக்குள்ளெல்லாம் இது முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கணிப்புகள் வந்துகிட்டு இருக்குங்க அந்த வகையில் இப்போ நம்ப முடியாத அளவுக்கு முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பு வெளியாயிருக்கு அது என்ன கணிப்பு அப்படிங்கிறதையும் அதை எப்படி கணிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலோ இல்ல முதன்முறையா இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னாலோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம எல்லோரும் லாக்டவுன் ஆகி கிடக்கிற இந்த நிலமையில் ஜோதிட கணிப்புகள் பல்வேறு விதத்தில் வந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க இந்த கணிப்புகள் ஒவ்வொரு விதமாக இருக்குன்னே சொல்லலாம் பலவேறு பல்வேறு விதமாக வந்தாலும் அதற்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு முறையை பயன்படுத்தியே கணிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் நம்ம சேனல்லையே பல்வேறு விதமான கணிப்பு வீடியோக்கள் நிறையவே போட்டிருக்கோம் அபிகி ஆனந்த் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஜோதிடர்களுடைய முக்கியமான கணிப்பு வீடியோக்கள் நிறையவே போட்டிருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த வகையில இப்போ முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பு அதாவது நம்மளுடைய பழமை வாய்ந்த ஒரு ஜோதிட கணிப்பு மூலயமா இந்த கொரோனா மே பதிமூணாம் தேதிக்குள்ள கண்டிப்பா முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதை சொல்லுவாங்க முன்னோர்களின் ஒரு முக்கியமான கணிப்பு அப்படின்னா அது நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்களுடைய இந்த முக்கியமான ஜோதிடம் அப்படிங்கறது நம்மளுடைய நாடியை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை வச்சு எப்படி இந்த கொரோனாவை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அது இப்ப முடியும் அப்படின்னு அங்கே எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளில் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ஆனால் இது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மே பதிமூணாம் தேதிக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கொரோனா முடிஞ்சுடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் நம்பிக்கையும் பலரிடையே வந்து இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான் பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய முன்னோர்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் தான் அதில் சொல்லியிருந்தபடி இந்த சார்வரி வருடம் ரொம்பவே ஆபத்தான ஒரு வருடம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பல்வேறு விதமான நோய்கிருமிகள் வந்து உருவாகும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இந்த பஞ்சாங்கத்து மூலியமாக நமக்கு கிடைச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் அதே போல் இப்போ நம்ம கொரோனா தாக்கத்தில் இருந்தாலும் அந்த கணிப்புகள் உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது ஆனால் கணிப்பு அப்படிங்கிற விஷயம் ஒரு வந்து முன்னாடியே அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அது வந்து முழுசா நடக்கும் அப்படிங்கறது வந்து கிடையாது ஒரு சிலருடைய கணிப்புகள் நூறுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் நடக்கலாமே தவிர முழுமையா அதுதான் நடக்கும் அவங்க சொல்றதுதான் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ற ஒரு விஷயம் நமக்கே தெரிய ஏதோ ஒரு முறையை வச்சு அவங்க முன்னாடியே அதை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்களே தவிர இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அந்த வகையில இப்போ நாடி ஜோதிடம் மூலியமாக மே பதிமூணாம் தேதிக்குள்ள இந்த கொரோனா வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே பிரபலமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் la கணிப்புகள் அப்படிங்கிறதுல பல்வேறு விதமான கணிப்புகள் இருக்குது பஞ்சாங்கத்து மூலியமாக கணிக்கிறதாகட்டும் இல்லை கிரகங்களுடைய சஞ்சாரம் வச்சு கணிக்கிறதா இருக்கலாம் ராகு கேதுவோட அந்த ஒரு மாற்றங்களை வச்சு கணிக்கிறது அந்த மாதிரி பல்வேறு விதமான கணிப்புகள் இருக்குது அதில் கணிக்கிறவங்க இப்படி கணிக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு மு முறையை வந்து தேர்ந்தெடுத்து அது மூலியமாக கணிச்சு சொல்கிற ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி கணிக்கக்கூடிய பல்வேறு விதங்களில் இந்த நாடி அப்படிங்கிறது நாடியை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஜோதிட் ல அப்படின்னு சொல்றாங்க இந்த நாடி ஜோசியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது ஏன்னா இப்போவும் நாடி ஜோசியம் பார்க்குறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இது ஆனால் பழமையான ஒரு முறை அப்படிங்கிறதுனால குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம் ஆனால் இருக்காங்க பலரும் இந்த நாடி ஜோதிடம் பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது சித்தர்களுடைய குறிப்பு மூலியமா பார்க்கப்படுற ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியத்தகுந்த ஒரு விஷயம் ஏன்னா சித்தர்கள் வந்து இந்த பூமியவே ஆண்ட ஒருத்தங்க அப்படின்னே சொல்லலாம் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன உயிரிலேருந்து அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அப்படிங்கிறது உண்மைதான் அவங்களுடைய குறிப்புகள் மூலியமாக எடுக்கப்படுற இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம தகுந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க நாகை மாவட்டத்தை அடுத்த சீர்காழி அப்படிங்கிற ஊரில் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு நாடு ஜோசியர் இருக்காராங்க அவர் ரொம்பவே பிரபலமான ஒரு நாடி ஜோசியர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன கணிச்சிருக்காரு அப்படின்னா மே பதிமூணாம் தேதிக்குள்ளே இந்த கொரோனாவுடைய தாக்கம் படிப்படியாக குறையும் அப்படின்னும் இந்தியாவில் இந்த வைரஸ் எந்த ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது இந்த சீர்காழி அடுத்திருக்க இந்த வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற ஊரில் தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் செல்வமுத்து குமார தன்வந்திரி சித்தருக்குன்னு தனித்தனியான கோவில்களும் சரி சன்னதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் யாரு என்ன அப்படின்னா அது நவகிரகங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம பிறக்கிற அந்த சமயத்தில் மேலே இருக்க அந்த நவகிரகங்களாகட்டும் இல்லை கீழே இருக்க நவகிரகங்களாகட்டும் அந்த சமயத்தில் எந்த ஒரு திசையில் சஞ்சரிக்குதோ அதை வச்சு தான் நம்மளுடைய ஜாதகம் எழுதப்படுது கணிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த நம்ம பிறக்கிற நேரத்தில் அந்த மேலே அந்த நவகிரகங்கள் எந்த மாதிரியான சஞ்சாரத்தில் இருக்கோ அதை தான் நம்மளுடைய பெயர்ல இருந்து நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே தீர்மானிக்கப்படுது அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நவகிரகங்கள் மட்டுமே காரணம் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் இந்த நவகிரகங்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவ புண்ணியம் நம்ம தேடணும் அப்படின்னாலும் நவகிரகங்களை வணங்கினா அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்றாருங்க சீர்காழியில் இருக்க வைத்தியநாத சுவாமி கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவசாமி அப்படிங்கிற நாடி ஜோசியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கலியுகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களாலேயும் கழிவுகளாலேயும் உருவானது தான் இந்த கொரோனா வைரஸ் ஏப்ரல் பதினாலிருந்து மே பதிமூணாம் தேதி வரைக்கும் மேஷராசியில் சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதால கொரோனாவுடைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மே பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா இதோடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காருங்க ஆனால் இந்த கொரோனா வைரஸால் இந்தியாவுக்கு எந்த ஒரு விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதோடைய தாக்கத்தை குறைக்க மக்கள் தங்களையும் தங்களுடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடுகளை தூய்மையாக வச்சுக்கணும் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கிய விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு மேலும் அவர் இதை பற்றி சொல்லும்போது நவகிரகங்களால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா ஒரு விஷயமும் நடக்குது அதே தான் இந்த கொரோனா நோயும் வந்திருக்கு இதுக்கு எதிராக நம்மளால போராட முடியும் அப்படிங்கிற மாதிரியும் மே பதிமூணாம் தேதிக்கு பின்னாடி இது குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு அதாவது வைத்தீஸ்வரன் கோவிலில் கொடுக்கப்படுற அந்த திருசாந்து உருண்டை அப்படின்னு சொல்லப்படுற பிரசாதத்தை சாப்பிடும்போது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வகையான நோய்களும் குணமாகும் அப்படின்னும் இவர் சொல்கிறாருங்க இது சித்தர்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாடி ஜோசியம் அப்படிங்கிறத இப்போ இருக்க காலகட்டத்தில் குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் அதில் கை தேர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாத முடியாத மாதிரியான தொலை தூரங்கள்லேயோ இல்லை நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான தூரத்துலையோ அவங்க இருக்கலாம் இது வந்து நம்ம முன்னோர்களுடைய ஒரு கலை அப்படிங்கிறதுனால இது மேலே ஒரு மரியாதையும் சரி இதனால் கணிக்கப்படுற விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பலரும் நம்புகிறாங்க நீங்கள் இதை நம்புறீங்களா எப்போவாது நீங்கள் ஜா நாடி ஜோசியம் பார்த்து அது உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாம இது மாதிரியான நோய்கள் அந்த காலத்துல அதிகளவுல இல்ல இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகரிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேலும் இது நோய்கள் அப்படிங்கறது வந்து நம்மளால உருவாக்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களை தீர்க்கக்கூடிய அந்த திருசாந்து உரண்டை அப்படிங்கறது சித்தர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அதாவது சித்தர்கள் இப்ப இருந்திருந்தா இந்த நோய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதை நீங்க நம்புறீங்களா சித்தர்களை எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அது உண்மைதான் சித்தர்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி பல நோய்கள் வரலை பல நோய்கள் வந்திருந்தாலும் அதை அவங்க ஈஸியாக வந்து குணப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பலருடைய ஒரு நம்பிக்கையே இருக்குது அப்படிங்கிறதே ஒரு விஷயம் தான் நாடி ஜோசியம் அப்படிங்கிறத உலக புகழ்பெற்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது தேர்தல் கூட்டணி திருமணம் தொழில் தொடங்குதல் சுப நிகழ்ச்சி தொடங்குதல் மாதிரியான முக்கிய நிகழ்வுகளுக்கு இந்த நாடி ஜோசியம் மூலியமாக குறிப்புகள் துல்லியமாக எடுத்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த நாடி ஜோசியம் நம்மளுடைய முன்னோர்களால் நம்பப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா இது முழுக்க நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு நீங்கள் இதை நம்புகிறீங்களா உங்களுக்கு எப்போவாவது நாடி ஜோசியம் பார்த்து இது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி